பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் உள்ள புகுந்து மக்களை ஏமாற்றி வருகிற செயல் அதிகரிக்கிறது. இது குறித்து மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ரெண்டாவது, இடைத்தரகர்கள் அரசு அலுவலகங்களில் செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சால் உடனடியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அணுகி நீங்கள் புகார் கொடுக்க பழகிக்கிறணும். தோட்டக்கலைத்துறை, கால்நடைத்துறை மற்றும் மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அரசு அலுவலகங்களை இந்த இடைத்தரகர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது, மக்கள் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் சொல்லி அந்த அறிவிப்பை கலெக்டர் வந்து சொல்லியிருந்தார். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும்தான் இது நடக்குதா, ஆட்சியர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை, இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் தமிழக அரசு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. இந்த மாதிரி அரசு அலுவலகங்களில் மூன்றாம் நபர்கள், அதாவது அரசு அலுவலர்கள் அல்லாத நபர்கள் யாரும் அரசு அலுவலகங்களுக்குள்ள உட்கார்ந்து பணி செய்யக்கூடாது. ஒன்று, அப்படியே இடைத்தரகர்கள் உள்ள வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் அரசுக்கு வந்து நீங்கள் புகார் கொடுத்துருங்க, தெரிவித்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை குறித்து கூட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அரசு வெளியிட்டிருந்த அறிவிப்பையும் கூட நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்கான லிங்க் தரேன், உறவுகள் மறக்காமல் பாருங்கள். இது ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த ஒரு அறிவிப்பு. இதன் மூலம் நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அரசு அலுவலகங்களை நாம் நாடும்போது ஏதோ ஒரு தேவைக்காக நாம் அங்கே நிற்கும்போது, இப்போ தோட்டக்கலைத்துறை அணுகி நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது, கால்நடைத்துறையில் ஏதாவது தேவைப்படுது, வருவாய்த்துறையில் பட்டா தேவைப்படுது, பதிவுத்துறையில் வந்து பத்திரம் சார்ந்த விஷயங்கள் தேவைப்படுது, இப்படியும் போகும்போது நம்ம அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும்போது நம்மளை அங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் வந்து, எனக்கு அதிகாரிகளை தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம், ஒரு 2000 ரூபா பணம் கொடுங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இவ்வளோ வரும் நான் நல்லா பேசி உங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துறேன், காலதாமதம் ஆகாமல் பண்ணி கொடுத்துருவோம், நீங்களா போய் மனு கொடுத்தீங்க, நீங்களா போய் செஞ்சீங்க அப்படின்னா நாட்கள் ஆகும், பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்மகிட்ட பேசி நம்மளை வந்து மண்டையை கழுவி அந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரடியாகவே அரசு அலுவலர்களும் இடைத்தரகளை வைத்து செயல்படுறாங்கிறது மறுக்க முடியாத ஒரு செயலாக இருக்கிறது. நிறைய இடங்களில் லஞ்சம் வாங்கும்போது, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நேரடியாக அதிகாரிகள் வாங்காமல் அதிகாரியோட இடைத்தரகர்கள் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் கைது பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு விஷயம் பண்ணது ஏற்கனவே நடந்தது. இடைத்தரகர்கள் வைத்து லஞ்சம் கொடுக்கப்பட்ட போது அந்த இடைத்தரகர்களை சேர்த்து வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விரட்டி பிடிச்சி கடைசியில் யார் வாங்க சொன்னது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த அதிகாரி தான் வாங்க சொன்னார்னு அந்த இடைத்தரகர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அதிகாரியை கைது பண்ணாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஓ அலுவலகத்துக்கு ஒருத்தர் பட்டா கேட்டு போனால் கூட அந்த விஓ வந்து நேரடியாக வந்து பேசாமல் இடைத்தரகர் வச்சு பேசி லஞ்சத்தை வாங்குவது என்பதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது சமீபத்தில் எங்கள் ஏரியாவில் ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்னென்னா, ஒரு தம்பி வந்து நம்மளை சந்திச்சார். சந்திச்சு என்ன சொன்னார்னா, அண்ணே இந்த மாதிரி வந்து பட்டா கேட்டேன், பட்டா கேட்டால் விஓ வந்து 20000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னார்னே அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், எப்போ நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக தானே பத்திரப்பதிவு பண்ணேன் அப்படின்னு. அப்போ பத்திரப்பதிவு பண்ண இடம் எது, தஞ்சையா புஞ்சையா இல்லை ரத்தமா, எந்த மாதிரி இடங்களை பத்திரப்பதிவு பண்ணீங்க அப்படின்னா, இல்லைண்ணே எல்லாமே வந்து விளை நிலங்கள் தான், அதுதான் வந்து பத்திரப்பதிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விளை நிலங்கள் பத்திரப்பதிவு பண்ணால் உடனே பட்டா மாறுதல் டிரான்சாக்ஷன் உடனடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சி காலத்திலே அதை திருத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. இதற்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த நடைமுறை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம ஒரு விளைநிலத்தை நம்ம வந்து கிரயம் பண்ணுறோம், வாங்குகிறோம், விற்கிறோம் அப்படின்னா பட்டா மாறுதல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்துடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் நடக்க மாட்டேங்குதே, அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னேன் அந்த பத்திரப்பதிவு பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் கடைசியில் வந்து ஒப்புகை சீட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்களா, நீங்கள் பட்டாவுக்கு வந்து விண்ணப்பித்து பணம் செலுத்தி ஒப்புகை சீட்டு பட்டாவுக்கும் சேர்த்து தான் நீங்கள் பணம் செலுத்துறீங்க, ரசீது கண்டிப்பாக இருக்கும் பாருங்க, அதில் ஏதாவது விண்ணப்பம் என்ன இருக்கும் பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்துட்டு சொன்னேன், ராமனே அது இருக்கு, அப்போ செக் பண்ணி பார்த்தா பட்டா ரிஜெக்டட், பட்டா வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக கேட்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி பட்டாவுக்கு நம்ம வந்து முறைப்படி நம்ம கேட்போம். ஏன்னா இப்போவே ஆன்லைனில் வந்து நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் நீங்கள் வினய வழியிலே பட்டாவுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சிஎம் வந்து தமிழ்நிலம் அப்படிங்கிற போர்ட்டலில் வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. உட்பிரிவு உள்ள நிலம், உட்பிரிவற்ற நிலம், நஞ்சை புஞ்சை, இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளை வந்து நேரடியாக பத்திரத்தை டாக்குமெண்ட் உள்ளே வச்சு நம்ம பட்டாவுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும், அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓரிரு நாட்கள் கழித்து வந்து பார்க்கும்போது, இல்லைண்ணே ஆல்ரெடி வந்து மறுபடியும் கேட்குறாங்க, நான்
இது என்ன செய்யறது, எனக்கே ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். லஞ்சம் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி கூட நம்ம வந்து அந்த அலுவலர்களை பிடிச்சு கொடுப்போம், நீங்க வந்து கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சார் சொன்னேன். அவர் ஓகேனே கண்டிப்பா பண்ணுவோம் அப்படி அப்படி இப்படின்னு பேசிட்டு போனவர் திரும்ப சில நாள் கழித்து திரும்ப வந்து பார்க்கும்போது, இல்லைனே அது நேரடியாகவே வந்து வீட்டுக்கே வந்து இடைத்தரகர்கள் வந்து பேசிட்டாங்க, நீங்க வந்து அவ்வளவுலாம் பணம் தர வேணாம், கம்மியா கொடுங்க, உங்களுக்கு பட்டாமறுதல் பண்ணி தந்துடும்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் அதை சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குன்னே நானும் வெளியூர்ல இருக்கேன் அலைய முடியாது அப்படின்னு ஓகேன்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எல்லாமே ரூல்ஸ் ரெகுலேஷன் படி பதிவு பண்ணப்பட்ட பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் லஞ்சம் கொடுத்து அதை பெற வேண்டிய தேவை இருக்கு? தேவையே கிடையாது. நம்ம ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு அதற்கான பட்டாமறுதலுக்கு என்ன ரூலோ அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறோம். இல்ல பட்டாமறுதல் நடக்கலைன்னா ஏன் நீங்க பண்ணி தரலைங்கிற கேள்வி எழுப்ப போறோம். ஆர்டிஐ பதிவு பண்ணலாம், அதுக்கப்புறம் சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல நம்ம கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணா, எத்தனையோ வழிகள் இருக்கு நமக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பட்டாவுக்கு காசு கேட்டாரு நம்ம வந்து அவர் அல்லாம போய் விண்ணப்பிச்சோம் அப்படின்னா அவர் தான் பட்டாவுக்கு வந்து இங்க இருந்து வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற போது, நீ நான் சொல்லியும் வந்து நீ பட்டாவுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிற எப்படி பட்டாவுங்கிற பாப்பா நம்மளை எழுத்துருவாரு. ரெண்டாவது அது கிடைக்காம போயிடும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போனோம் அப்படின்னா நமக்கான வேலை வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பாதிக்கப்படும். எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நம்ம வேலை உண்டு நம்ம இருப்போம். 10,000 ரூபா கேட்கிற இடத்துல 5,000 ரூபா கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு போய்கிட்டே இருப்போம். மக்களும் ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இதைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் குளிர்காய்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. மக்களாகி நீங்க அரசு என்ன சொல்லுதோ அந்த விதிமுறைப்படி காலதாமதமானாலும் பரவாயில்லை என்று நாம் தாமதித்து அரசு நலத்திட்டங்களை லஞ்ச லாவண்யம் இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு நாம் போராட முயற்சிக்க வேண்டுமே தவிர, இது போன்ற குறுக்கு வழிகளை நாம் தேர்ந்து செய்தோம் என்றால் நாம் பின்னொரு காலத்தில் ஏமாற்றப்படுவோம். அப்படி இந்த ஒரு எச்சரிப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சொன்னது மாதிரி, இடைத்தரகர்கள் சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கான தடயங்கள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குன்னா பக்கத்தில் காவல் நிலையத்தை அணுகி நீங்கள் புகார் கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு விழிப்புணர்வு சொல்கிறேன். மேலும் வந்து இடைத்தரகரோட நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து விட்டு பட்டாவுக்கு காசு வாங்கினா, ரேஷன் கார்டு காசு வாங்கிட்டு வந்து இன்ன வரைக்கும் கொடுக்கல என்னை ஏமாத்திட்டாருங்கிற அப்படிங்க புலம்புனீங்க அப்படின்னா நீங்களும் லஞ்சம் கொடுப்பதற்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்ற குற்ற செயலுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. லஞ்சம் வாங்குவது மட்டும் குற்றம் அல்ல, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தான் என்பதை இன்றைய இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ஒருவர்களுக்கு இந்த தகவல் போச்சு நினைச்சுன்னா மறக்காம போயிருங்க. மீண்டும் நல்ல தகவல் உங்களுக்கு வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.